ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இன்னசென்ட் தமிழா. நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிஸ்மில்லா கார்ஸ். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, வேலூரில் இருக்க சந்தவாசல்ன்ற இடத்துல தான் வந்து இந்த பிஸ்மில்லா கார்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா, 2010 மாடலு டாட்டோ சுமோ, சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இது ப்யூர் வந்து ஒயிட் கலர்லேயே வந்துடும் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் வந்து கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மந்த்து முன்னாடி தான் போட்டிருக்காங்க. இப்போ 6 மந்த்து வந்து வேலிட் இருக்குது இன்சூரன்ஸ் உங்களுக்கு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. ஒரு டென்ட்டு கூட நீங்கள் வந்து வண்டியில் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு வந்து பக்காவாக இருக்குது வண்டி உங்களுக்கு. வண்டியோட சீட் கவர்லாம் பாருங்கள், உங்களுக்கு இன்டீரியர்லாம் நான் காட்டுற பாருங்கள். சீட் கவர்லாம் வந்து மாற்றிருக்காங்க, லெதர் சீட்டு எல்லா சீட் கவருமே மாற்றிருக்காங்க. ஃப்ளோர் மேட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் காலிங்கோடு உங்களுக்கு வந்து மியூசிக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்துடும் இதில் வண்டியில். வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பவர் ஸ்டேரிங் வந்துடும் உங்களுக்கு இது வண்டியில். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்லாம் வந்து மாற்றிருக்காங்க, பக்கவான கண்டிஷனில் வந்து வண்டி இருக்குது உங்களுக்கு. எல்சிடி டிவி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்கும், லைட்டிங்லாம் வந்து பக்காவாக இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது. ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கான குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்துடும். எல்சிடி டிவி சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு, டிஸ்பிளேயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிளியராக இருக்கும் உங்களுக்கு. லெதர் சீட்லாம் பாருங்கள், பேக் சீட்டு எல்லா கவருமே சீட் கவர் எல்லாமே வந்து புதுசாக போட்டிருக்காங்க. பேக்லும் பாருங்கள், உங்களுக்கு தாராளமாக வந்து ரெண்டு ரெண்டு பேர் உட்கார அளவுக்கு நல்லா இருக்குது சீட்டு வந்து பார்த்திங்கன்னா. ஒரு ஃபேமிலி போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம், 10 பேர் கூட ட்ராவல் பண்ணலாங்க இந்த வண்டி, அந்த அளவுக்கு இருக்குது. கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா வண்டி எக்ஸலண்ட். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி மிஸ் பண்ணவே மாட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 93,000 கிலோமீட்ரு ஓடி இருக்கு. இப்போது இன்ஜினோட கண்டிஷன்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கூட நீங்கள் இதில் பார்க்கவே முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 407 இன்ஜின் வந்து சொல்லியிருக்காங்க. சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நீங்கள் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது ஆயில் லீக் ஆகிருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு எந்த இதுவுமே நீங்கள் இந்த இதில் பார்க்கவே முடியாது. கண்டிஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. சும்மா உங்களுக்கே தெரியும் டீசல் வண்டி தான் இது. 15 லிருந்து 16 வரைக்கும் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள், வைஃபர்லாம் பாருங்கள் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஹெட்லைட்லாம் பாருங்கள், ஏன்னா எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா, எடுத்து போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஹெட்லைட் வந்து ஒர்க் ஆகாது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவீங்க. நீங்கள் பகலில் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, அந்த கம்ப்ளைண்ட்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஹெட்லைட் பாருங்கள், சைடில் இருக்க லைட் எல்லாமே பாருங்கள். வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 8695 வருது. TN25 திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸ்டெப்னியோட கண்டிஷன் மட்டும் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன். டயரை பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து கண்டிஷனில் தான் இருக்குது உங்களுக்கு வண்டி. ஒரு டென்ட்டு கூட இல்லை பாருங்கள், இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ இந்த சுமோக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2010 மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி, 2,15,000 ரூபா. பிஸ்மில்லா கார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் ப்ரைஸ்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் நேரில் வந்து பேசுனீங்கன்னா நெகஷியபிள் பண்ணியே கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் நேரில் வந்து வண்டி பாருங்கள், வண்டி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அடுத்து இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா எல்எஸ்ஸு. மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடலு. எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2030 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஏசி வந்து குட் கண்டிஷனில் வந்துடும். ப்யூர் ஓன் போர்டு வண்டிங்க இது. வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்யூர் வந்து மெட்டாலிக் சில்வர் கலரில் உங்களுக்கு வண்டி வந்துடும். எந்த ஒரு டென்ட்டுமே இருக்காது, நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் உங்களுக்கு. 2015 மாடலுங்க, செகண்ட் ஓனர் வண்டிங்க இது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது, பேட்டரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கே நீங்கள் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. வண்டி வந்து நல்ல தெளிவான வண்டிங்க இது. இது இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா டிடிஐ இன்ஜின் இது. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது, நல்ல கண்டிஷனில் வந்து குட் கண்டிஷனில் வந்து இருக்குது உங்களுக்கு. வண்டியில் இப்போ ஹெட்லைட்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஹெட்லைட்லாம் வந்து கிளியராக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை உங்களுக்கு, நல்லாவே எரியுது பாருங்கள் லைட்லாம் உங்களுக்கு. ஃபோக்கஸ் லைட்லாம் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இண்டிகேட்டர்லாம் இப்போ பாருங்க, பேக் சைடில் வந்து பார்க்குறீங்க இண்டிகேட்டர்லாம் உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது உங்களுக்கு. வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள், உங்களுக்கு சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் போட்டுருக்காங்க, நல்லா பக்காவான கண்டிஷனில் இருக்குது சீட் கவர்லாம் வந்து எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை உங்களுக்கு.
கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடி இருக்கிறது 53,000 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடி இருக்கு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 கிலோமீட்டர் சாலிடாக கொடுக்குங்க இது வந்து, ஏன்னா இது வந்து டிடிஐ இன்ஜின், இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இன்டீரியரில் நீங்கள் எந்த குறையுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு, ப்ளூடூத் ஆப்ஷனோட வித் காலிங் ஸ்பெசிலிட்டியோட உங்களுக்கு வந்து மியூசிக் சிஸ்டம்லாம் உங்களுக்கு வந்துடும். இப்போ இன்டீரியரில் டாப்லலாம் பாருங்கள், உங்களுக்கு மேட்லாம் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அதே மாதிரி டயர்லாம் பார்த்திங்கன்னா 4 டயருமே உங்களுக்கு நியூ கண்டிஷனுங்க, 4 புது டயர் தான் போட்டிருக்காங்க. இப்போ 4 டயருமே நீங்கள் வீடியோவில் பாருங்கள், அதே கண்டிஷன் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அந்த ஸ்பீக்கர் பாருங்களேன், அவுட்டில் வந்து பாருங்கள், ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு குட் கண்டிஷனில் வந்து இருக்குது. ஸ்டெப்புனியும் உங்களுக்கு வந்து ஒரு 75 கண்டிஷனில் வந்து உங்களுக்கு இருக்குங்க, ஸ்டெப்புனியும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு. வண்டியில் ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் கண்டிஷனில் வரும், ஏசி வந்து ஒர்க்கிங் கண்டிஷன், 100% வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான். வைஃபரும் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 179,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. 2015 மாடலு, செகண்ட் ஓனர் வண்டி இது. பிஸ்மில்லா கார்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், பிக்சட் ப்ரைஸ்லாம் எதுவும் இல்லைங்க, 179,000 ரூபா தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் நெகஷியபிள் பண்ணி பேசலாம், நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த விலையில் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற 99% பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.